ஹலோ, ஐ எம் உஷா பாஸ்கரன். எனக்கு இந்த கேன்சர் வந்து, எனக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர். எனக்கு வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தெரிய வந்தது. இதுக்கு முன்னாடி நான் ரெகுலராக ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ரெகுலராக பண்ணிப்பேன் போகும் போல். ஆனால் அதில் வந்து எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படியே தான் இதுவாகிச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ பேண்டமிக்னால சரியான ரெகுலர் செக்கப் பண்ணிக்க முடியல, அதனால் எனக்கு செக்கப் பண்ணிக்க முடியாதனால கொஞ்சம் டிலே ஆனதுனால இதுவாக எடுத்தேன். சடனாக இப்போது எனக்கு கட்டி ஃபீல் பண்ணேன் பிரஸ்டில். ஃபீல் பண்ணதுக்கப்புறம் சரி, உடனே இங்கே டாக்டர் வேதபத்மா பிரியா வந்து மேடம் வந்து பார்க்க வந்து செக் பண்ணிட்டேன். அது அவங்க சொன்னாங்க, ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் மாதிரி பயாப்சி ஃபஸ்ட்டு எடுத்துட்டு மற்ற இதெல்லாம் இது பண்ணி எல்லா டெஸ்ட்டும் ரெகுலராக எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ நார்மலாக இருக்கேன். இப்போ ரேடியேஷன் தெரப்பி இப்போ போயின்னு இருக்கு. மற்றபடி இது ஒன்றும் பயம் ஒன்றும் இல்லை. இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது, இல்லை எல்லாருக்கும் எல்லா மீடியா மூலியம் நல்லா தெரிய வருது. அதனால் இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து எல்லோரும் ஹெல்த் செக்கப் வந்து எல்லா லேடிஸும் வந்து எவ்ரி இயர் கண்டிப்பாக பண்ணிக்கணும், மஸ்ட். அது வந்து வெக்கப்பட்டுண்டோ இல்லை இது பண்ணிட்டு டைம் இல்லை நம்மளுக்கு ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படின்றதுலாம் யாரும் ஹெசிடேட் பண்ணக்கூடாது. இது ஆரம்ப நிலையிலே நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் ரொம்ப ஈஸி. மற்றவங்க மாதிரியே நம்மளும் நல்லா லைஃப்பை லீட் பண்ணலாம். ஒன்றும் இது ஒன்றும் பயமே கிடையாது. ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து இந்த கூச்ச சுபாவத்தினால தான் வந்து இதை வந்து ஹெசிடேட் பண்ணுறாங்க செக் பண்ணிக்கிறதுக்கு. அதனால் அதெல்லாம் வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து எந்த கூச்சமும் இல்லாமல் நம்ம வந்து டாக்டர்கிட்ட ரெகுலராக எவ்ரி இயர் லேடிஸ் வந்து செக்அப் பண்ணிக்கணும். இது இப்போ எல்லாம் நல்லா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் இப்போ ஈஸியாகவும் எல்லா இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதனால் இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாசிட்டிவிட்டியும் இருக்கணும், ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இதுக்கு நம்ம இதுக்கு என்ன மெயின் இதுனா ஹெல்த் ரெகுலர் செக்அப் பண்ணிக்கணும், டயட் நல்லா இதில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோம்னா இதுலேயும் நம்ம சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம். இது ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதான் என்னோட இது. நான் இப்போ நல்லா தைரியமாக தான் இருக்கேன். நான் எனக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நான் வந்ததுனால எனக்கு ஒன்றும் இது இல்லை. பயமும் இது பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. டெக்னாலஜியும் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வளர்ந்து வந்ததுனால உங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை. டக்கு டக்குன்னு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு நம்ம இதுலேருந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடலாம். ஒன்றும் இது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேமிலியும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம எப்போவும் பாசிட்டிவாக இருக்கணும். அதுதான் பாசிட்டிவாக வந்து நம்ம எப்போ டெய்லி டே டு டே லைஃப்பை நம்ம பாட்டு வேலையை பார்த்துன்னு போயிட்டே இருக்கலாம். எந்த வித இதுவும் இல்லை. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் லேடிஸ்க்கு. தேங்க்யூ.